Anna, you make a Votumata, Matthias, Sumani Larase, in a Gangal support Arganga, the Purjaka. A Yirke, I'm a Valera would tie the Ruthi Munversama, Puridingla, Allah, Adanala Nirandarama, Mudan Ultra than Amayana, and a immediate solution, first Pirivakam Kuda. Bene, Vara, Namuk. இந்த உறுதியோட ஒவ்வொருத்தரும் போராட ஆரம்பிச்சா தேமுதிக என்னைக்கும் கடைசி வரைக்கும் உங்க கூட நிக்கும். அதுல மாற்று கருத்து சரியா? ஆனா இப்ப நீங்க நான் எதுக்கு உங்க கிட்ட எல்லாம் பேசினேன் தெரியுமா? அவங்க சொன்னாங்க சும்மா ஒரு குழு வரும், ஒரு களிம்பியும் மாத்திரையும் கொடுப்பாங்க, நம்மளுக்கு தேவையில்லை களிம்பு மாத்திரை. நிரந்தரமாக இந்த ஆலை மூடப்படணும். இந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீர், காற்று, அதே மாதிரி நிலம் மூன்றையும் காப்பாத்த பொல்யூஷன் கண்ட்ரோல் கிட்ட கொண்டு போய் இங்க மாசுபட்ட தண்ணீரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி காற்று மாசை தடுக்கணும். இன்னைக்கு நிலத்தடியை சரி பண்ணி வரைக்கும் நிச்சயம் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஓய வேண்டாம் சரிங்களா? அதனால உறுதியா உங்க கூட நாங்க நிப்போம். இன்னையோட இது முடிஞ்சிருச்சுன்னு அனுக்காதீங்க. நிச்சயமாக இதை எங்கெல்லாம் கொண்டு செல்லணுமோ அங்கெல்லாம் நாங்க கொண்டு செல்வோம். பிரதமர்ல இருந்து மந்திரிகள்ல இருந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்கிட்டையும் இந்த கவனத்தை, மக்கள் உணர்வை நாங்க கொண்டு செல்வோம். உங்கள் உணர்வை மதிக்கிறோம், உங்களோட துணை நிற்போம். எப்ப உங்க பிரச்சனை முடியுதோ அன்னைக்குதான் நாங்களும் இந்த போராட்டத்தில இருந்து வாபஸ் ஆவோம். இந்த 15 நாள் ஏன் மூடி இருக்காங்க உங்களுக்கு தெரியுங்களா? மக்கள் போராட்டம் அதிகமாகனவுனே உடனடியாக அத வந்து சர்வீஸ் பண்றாங்க, ஃபேக்டரி சர்வீஸ் பண்றாங்க சொல்லி சும்மா பிரச்சனை ஜாஸ்தி ஆகுறப்ப நிறுத்துவாங்க. அப்புறம் நீங்க எல்லாம் ஓஞ்சி அமைதி ஆயிட்டீங்கன்னா மறுபடியும் திறந்துருவாங்க. இதேதான் நடந்துகிட்டு இருக்கு, இதேதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்ப 15 நாளாக மூடப்பட்ட இந்த ஆலை நிரந்தரமாக மூடுறதுக்கு என்னவோ அந்த பிரச்சனையை கையில எடுப்போம், உங்களுக்கு துணனிப்போம். நிச்சயமாக காற்று மாசு, நில மாசு, அதே மாதிரி தண்ணீருடைய மாசு அகற்றப்படணும். எங்க இருக்கிற நீங்க 100 வயசு நல்லா இருக்கணும், உங்க சன்னதிகள் வாழணும்ன்றதா தேமுதிகவினுடைய ஒரே கோரிக்கை. உறுதியாக உங்களுக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துக்கு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேமா, நிச்சயமா இருப்போம். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்தோம் போயிட்டோம் நீங்க நினைக்காதீங்க. எனி டைம் ஒரு வார்த்தைன்னா நாங்க அடுத்த செகண்ட் வந்து இங்க நிப்போம். அதனால நீங்க இதே உறுதியோட இருங்க, உங்க உறுதிக்கு பின்னாடி நாங்க நிப்போம். கட்சி அப்பாற்பட்டது. கேப்டன் என்னைக்கும் மக்களுக்கான தலைவர் என்பதை எல்லா நேரத்திலையும் நிரூபிச்சிருக்காரு. உங்களுக்கு துணை நிற்போம் நிற்போம் சொல்லி உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. தைரியமா இருங்க, உங்க பிரச்சனை தீரும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து நான் விடைபெறுகிறேன் சரிங்களா? சொல்லுமா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லவா? இல்ல, எந்த மீடியாலையும் எந்த இடத்துலயும் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு சேனல தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு எதுவும் தெரியுமா? கேபிட்டல் டிவி என்ற ஒரு சேனல் தொடர்ந்து இந்த பிரச்சனைய மக்கள் கவனத்துக்கு தொடர்ந்து எடுத்து சென்று. புரியுதா? அதுவும் சேனல்ல வரும், நாங்க காமிக்கிறோம்ல, தொடர்ந்து எடுத்து சென்று. புரியுதா? அதுவும் சேனல்ல வரும், நாங்க காமிக்கிறோம்ல தண்ணி, இதோட சர்டிபிகேட்டை கொண்டு வந்து காமிப்போம். நிச்சயம் நாங்க எங்களால முடிஞ்சதை செய்வோம். இன்னைக்கு எங்களை கேள்வி கேக்குறீங்களே, ஆட்சியில இருக்கிறவங்கள கேளுங்க. நீங்க யார் மந்திரியோ யார் எம்எல்ஏவோ எவனுக்கு ஓட்டு பண்ணீங்களோ அவங்கள கேளுங்க. நீங்க நீங்க திருப்பி கேள்வி கேட்டா அவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. புரியுதா? இன்னைக்கு ஆட்சியில இருந்தவங்களும் இன்னைக்கு அடையாள போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இன்னும் ஆட்சியில உட்கார்ல ஒரு வாட்டி கூட, நாங்க அடையாள போராட்டம் பண்ணலாம்.
ஆட்சியில உட்காந்து அதுல பெனிஃபிட் ஆனவங்க இன்னைக்கு அடையாள போராட்டம் பண்றாங்க. யார ஏமாத்துறதுக்கு? புரியுதுங்களா? மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும்ன்ற நினைவோட மக்களுக்காக யார் உறுதியா நிக்கிறாங்களோ அவங்கதான் மக்கள் தலைவரா இருக்க முடியும். அந்த வகையில் கேப்டன் தேமுதிக உங்களுக்கு துணை நிற்கும், நிச்சயமா செய்வோம். எந்த சேனல்ல காமிக்கிறாங்களோ இல்லையோ கேப்டன் டிவியில் உறுதியா காமிப்போம் உங்கள் பிரச்சனையை. சரியா? இரு இரு ஒரே நிமிஷம். இவரே நம்ம ஒன்றிய செயலாளர், ஒரே ஒன்றிய துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன். இங்க இருக்கிற தண்ணி இப்ப எப்படி நான் பாட்டில எடுத்தனோ அந்த மாதிரி அவர் தண்ணியை எடுத்து அதை செக் பண்றதுக்காக லேபு கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி பாத்துக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பல கேஸ் இவர் மேல போட்டு வச்சிருக்க கவர்மெண்ட். எதுக்கு? மக்களுக்காக உதவி பண்றாரு, இங்க இருக்கிற தண்ணியை எடுத்து செக் பண்ண போனாருன்றதுனால இன்னைக்கு பல பொய் வழக்குகளை இன்னைக்கு இவர் மேல போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி எங்க கட்சியை சேர்ந்த மகேஷ் முருகன் இப்படின்றவங்க பேர்லயும் கேஸ் போடுறாங்க. இது எதுக்கு? அச்சுறுத்துறது. கேஸ் போடுவோம், உங்க தொழில முடக்குவோம், உன்னை தூக்கி ஜெயில போடுவோம், இன்டைரக்டா த்ரெட்டன் பண்றது. சோ நாங்க கேப்டன் எதுக்கும் பயப்பட மாட்டான்றது உலகத்துக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் எதுக்கு பழி வாங்குறாங்க? உண்மையிலேயே நீங்க நல்ல நியாயமான அரசியல்வாதியா உண்மையானவங்களா இருந்தா மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க. அதான் ஆளுங்கட்சி தான் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏ தானே இங்க இருக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்காரங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க அவர் மேல. எதுக்குன்னா இங்க இருக்கிற தண்ணியை எடுத்து செக் பண்ணாரு, இதுல எவ்வளவு வந்து மினரல்ஸ் மிக்ஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணாருன்னு எல்லாரும் இவர் மேல போய் வழக்கு போட்டு வச்சு. ஆனா அதுக்கெல்லாம் என்னைக்கு நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க இருக்கோம் உங்க பின்னாடி, மக்கள் இருக்காங்க உங்க பின்னாடி. எதுக்கும் நீங்க பயப்பட தேவை கிடையாது. உண்மைக்குதான் என்னைக்கு நாங்க பயப்படுவோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். நிச்சயம் உங்க பின்னாடி நிப்போம். சரியா? கேளுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நிமிஷம். இப்ப வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு மார்ச் 23 வந்து லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் பீப்புள் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதை வந்து சத்யம் டிவில மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. கேப்டன் டிவில எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பண்ணல, லைவ் டெலிகாஸ்ட் எதுவும் பண்ணல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் வந்துச்சு போடக்கூடாதுன்னு. அது அப்படி வந்துருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு ஒரு சர்க்குலர். அதையே நீங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை நீங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதானே. கேப்டன் டிவி தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் காமிக்குது. கேப்டன் டிவியவே இன்னைக்கு தெரியாம தடுக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அரசு கேபிள்ல இருந்து கேப்டன் டிவியை நீக்கிட்டாங்க மொத்தத்துல. ஏன்னா இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை நாங்க கொண்டு போறோம். புரியுதுங்களா? புரியுதா உங்களுக்கு? எங்கள் கேப்டன் டிவி சேனலையே கேபிள் டிவில இருந்து கட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மீறிதான் நாங்க சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். எவ்வளவோ பிரச்சனை இன்னைக்கு தனியா சந்திச்சுட்டோம். எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சுதான் இன்னைக்கு மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம். ஆனாலும் நாங்க காமிப்போம், பயப்படாதீங்க. என்ன பிரச்சனையும் கொண்டு வருவோம். பாரு கேப்டன் டிவி சொன்னீங்களே, டெய்லி எங்க ரிப்போர்ட்டர் எடுத்து போடுறாரு. இன்டைரக்டா? இன்டைரக்ட். அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு மத்த மீடியா, நாங்க என்ன சொல்றேன்றதுனால நீங்க புரிஞ்சுக்கங்க. மத்த மீடியா இன்னைக்கு காமிக்காதத பாரு. இன்னைக்கு வந்திருக்காங்களே எல்லா மீடியா, யாருக்கா தெரியுமா தூத்துக்குடியில எத்தனை எம்எல்ஏ தொகுதி இருக்குன்னு? 6 தொகுதியில அதிமுகவை சேர்ந்தவங்க எத்தனை பேர்? இந்த தொகுதி எம்எல்ஏ யார்? ஏடிஎம்கே. இந்த தொகுதியில 6 தொகுதியில் 4 தொகுதி இன்னைக்கு ஏடிஎம்கே கையில இருக்கு, 2 தொகுதி திமுக கையில இருக்கு, 1 எம்பியும் இன்னைக்கு அதிமுக கையில இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். பல தடவை நாங்க வர்றப்போ இத வேதனையோட நான் பதிய வைக்கிறேன், உங்களை குறை சொல்றேன் அப்படின்னு. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுபவர்கள் இல்லை நாங்கள். எங்க மக்களுக்கு தெளிவு வரணும், யோசிக்கணும். கடவுள் கொடுத்த 6 அறிவு என்னன்னு நீங்க சிந்திக்கணும்ன்றதுக்கு தான் நான் பேசுறேன். இது எலெக்ஷன் டைமோ ஓட்டோ எதுவும் இல்லை. ஒவ்வொரு வாட்டி தூத்துக்குடிக்கு வர்றப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க எல்லாரும்? தூத்துக்குடி மக்கள் தெளிவா இருக்காங்க. எந்த விஷயத்துல தெளிவா இருக்காங்கன்னு நான் கேட்பேன். கூட்டத்துக்கு போகணுமா,
காசு கொடுத்தாதான் கூட்டத்துக்கு வருவோம், ஓட்டு போடணுமா காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம்ன்ற விஷயத்தில் தூத்துக்குடி மக்கள் தெளிவாக இருக்காங்க. அப்படி என்ற ஒரு வரலாறு இந்த மக்களுக்கு இருக்கு. எங்க உங்களை எல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், ஒரு கூட்டத்துக்கு கூட்டு போனோம், லாரியில கூட்டு வந்து ஒரு புடவை சாப்பாடு என்னென்ன பண்றாங்க எல்லாருக்கும் தெரியும். இது ஓபன் வெளிச்சமான ஒரு விஷயம். தேர்தல் நேரம் வரப்ப வீடு வீடா வந்து எப்படி ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்கன்றதும் வெளிச்சமான ஒரு விஷயம். இன்னைக்கு மக்களை தங்கள் சுயநலத்துக்காக ஓட்டுக்காக காசு கொடுத்து அடிமையாக்கி, இது போல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அத்தனை விளை நிலங்களையும் அத்தனை பகுதிகளையுமே இன்னைக்கு பொல்யூட் பண்ணிருக்காங்க. இதான் உண்மை. இனி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க எடுத்துக்கங்க. தூத்துக்குடியில நம்ம ஸ்டெர்லைட்டுக்காக பாடுபட்டு இருக்கோம். கூடங்குளத்துல இன்னைக்கு பவர் எனர்ஜி, நியூக்ளியர் பவர் எனர்ஜி, அதுவும் மக்களுக்கு பாதிப்பு. அதே மாதிரி நீங்க எங்க நார்த் ஆர்காட் சைடு வந்து பாருங்க, டேனரினால நிலத்தடி பாதிப்பு. கோயம்புத்தூர் ஈரோடு சைடு போய் பாருங்க, நெசவுனால இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயம் அங்க போயிருச்சு. கழிவு, அதாவது நீங்க சொல்றது ஒண்ணு காற்றினுடைய மாசு, தண்ணீர் மாசப்பட்டுருச்சு. அதே மாதிரி நம்மளுடைய நிலத்தடியும் மாசுபட்டுருச்சு தமிழ்நாடு முழுக்க. இதனால பெனிஃபிட் ஆயிருக்கிறது யாரு, 50 ஆண்டு கால ஆட்சியில இருந்த அதிமுக திமுக தான். அதுக்குதான் நான் முதல்ல கேட்டேன், இப்ப யார் இங்க எம்எல்ஏ? அப்போ மக்களாகிய நீங்கள் இத்தனை பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க, இவ்வளவு பாதிப்பை சந்திக்கிறீங்க. தேர்தல் நேரம் வராதப்போ நம்ம எல்லாரும் இப்படி கூடி பேசுறோம், எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு எல்லாம் சொல்றோம். தேர்தல் நேரம் வரும் பொழுது ஏன் மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க? இதான் என்னுடைய ஒரே கேள்வி. ஏன் தேர்தல் வரும்பொழுது மறுபடியும் போய் அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க? இன்னைக்கு அவங்களாலதான் இந்த ஊருக்கு இந்த மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. ஒரு வாட்டி நீங்க புறக்கணிச்சு பாருங்க தைரியமா. இல்ல நான் ஏன், நான் இன்னைக்கு கூட நான் இப்ப கூட நான் ஓபனா பேசுறேமா. இது தேமுதிக ஓட்டு கேட்க நான் வரல. நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களை எங்க அவங்க எல்லாம் அடிமைப்படுத்துறாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் நான் பேசுறேன். இதனால என் மேல கேஸ் போடட்டும் என்ன போடட்டும் அதுக்கெல்லாம் பயப்படுறவங்க கிடையாது தேமுதிக என்னைக்கும். ஏன்னா தமிழ்நாடுல அதிகமாக பிரச்சனைகளை சந்திச்ச கட்சி நம்ம கட்சி. தமிழ்நாடு முழுக்க ஒரு தலைவர் மேல அதிகமா கேஸ் போட்டிருக்காங்கன்னா அது கேப்டன் மேல அப்படின்றது உலகத்துக்கு தெரியும். உங்களுக்காக தான் இந்த கட்சி, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு முறை ஒரு சேஞ்ச் நீங்க கொடுத்து பாருங்க, சேஞ்ச் ஒரு வாட்டி. யாருக்காக இந்த நாடு இருக்குது? மக்களாகி உங்களுக்காக தான் இந்த நாடு. மக்கள் நல்லா இருந்தா, விவசாயம் நல்லா இருந்தா, தொழில்கள் நல்லா இருந்தா தான் நம்ம நாடு முன்னேறும். இன்னைக்கு அவங்க சுய லாபத்துக்காக இன்னைக்கு லண்டன்ல இருக்கார் மிஸ்டர் அனில் அகர்வால். இந்த ஓனர் யார் தெரியுமா? அனில் அகர்வால். இன்னைக்கு நம்ம தமிழ் மக்கள், லண்டன் வாழ் தமிழ் மக்கள் இன்னைக்கு அனில் அகர்வால் வீட்டு முன்னாடி நின்று தொடர் போராட்டமாக கருப்பு கொடி காமிச்சு இன்னைக்கு நம்ம தமிழர்களுக்காக லண்டன் தமிழர்கள் போராடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கவனத்துல எடுக்க வேண்டிய மத்திய அரசோ மாநில அரசோ, இங்க நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களே ஒரு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் சிஎம் யாராவது வந்து உங்களை பார்த்தாங்களா? மக்களுக்காக தானே அவங்களை எல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, மக்கள் பிரதிநிதியா தானே அவங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்போ புரியுதுங்களா அவங்க எல்லாம் எதுக்காக மட்டும் வர்றாங்கன்றது புரியுதுங்களா? தயவு செஞ்சு நீங்க கிளியரா ஆயிட்டீங்கன்னா உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. தெளிவா இருங்க. வெறும் இப்ப எவ்வளவு பிரச்சனை சொல்றீங்க, சின்ன குழந்தைக்கு மூச்சு விட முடியல, வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்ல ஓட்டம் இருக்கு, கேன்சர் இருக்கு. இதை விட என்ன, கேன்சரை விட இந்த உலகத்துல கொடுமையான வியாதி எதுவுமே கிடையாது. த எக்ஸ்ட்ரீம் மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசீஸ் வந்து கேன்சர் தான். இன்னைக்கு கேன்சர் வந்து யாரும் பொழைக்கவே முடியாது. எத்தனை லட்சம் கோடி நம்ம கையில இருந்தாலும் கேன்சர் பேஷண்ட்டை காப்பாத்த முடியலன்ற ஒரு நிலைமை உலகம் பூரா இன்னைக்கு இருக்கு. அப்போ உங்க உயிரை விட, உங்க சன்னதிகளை விட, உங்க வாழ்க்கையை விட இன்னைக்கு உங்களை அடிமையாக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்கும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வரும் தேர்தல்ல நீங்க பாடத்தை புகட்டுங்கள் என்று உங்க வீட்டு பொண்ணா நான் உங்களுக்கு உங்களுக்காக சொல்றேன்றதை மட்டும் மனசுல பதிய வச்சுக்க. ஒரு மாற்றம், ஒரு திருப்பி நீங்க அவங்களுக்கு ஒரு லெசன் கொடுத்தால்தான் யாரா இருந்தாலும் ஒரு பயம் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 23வது வருஷத்துல இருக்கும், இவ்வளவு வருஷம் நம்ம விட்டுட்டோம், இப்ப விரிவாக்கம் பண்றாங்க, அதனால நாங்க தடுக்கணும்னு சொல்றீங்க. இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கல, ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட உறுதியா நான் சொல்றேன், இந்த போராட்டம் நிச்சயம் மக்கள் போராட்டம்,
வெற்றி பெறும் வரை தேமுதிக உறுதியாக மக்கள் பின்னாடி நிற்கும். இன்னைக்கு இல்ல நேற்றுல ஒவ்வொரு வாட்டி கேப்டன் தூத்துக்குடி திருநெல்வேலி வரும் பொழுது இங்க இருக்கிற விவி மினரல்ஸ் ஓட மண்ணு கேஸ் போட்டது தைரியமா எதிர்த்து கேட்ட ஒரே தலைவர் கேப்டன் அப்படின்னு உலகம் தெரியும். வேற யாராவது அதை பத்தி பேசியிருப்பாங்களா? அதனால் லாபம் அடைஞ்ச எந்த தலைவரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. நல்லா நீங்க அங்க புரிஞ்சுக்கணும், கேப்டன் ஒருத்தர் தான் ஸ்டெர்லைட்டுக்காக இங்க இருக்கிற மண் அள்ளுறதுக்கு தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு மக்களுக்காக. மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஓட்டு வருது போகுது, எலெக்ஷன் வருது போகுது, அதெல்லாம் அப்புறம் கதை. முதல்ல நீங்க எல்லாம் நல்லா இருந்தாதுன்னு இந்த நாடு நல்லா இருக்கும். அதனால முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெர்லைட் ஆலைய உடனடியா இங்க எடுக்க முடியுமா அப்படின்னா பெரிய கேள்வி. ஏன்னா வளர விட்டுட்டீங்க. ஆனா உங்களுடைய இன்னொரு கோரிக்கை